எனக்கு சில இதை பார்க்குறப்போ இதை பாராட்டலாம் முடியல, அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது நம் இந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ பாராட்டுறதுன்றதை தாண்டி நான் இந்த மாதிரியான முயற்சிகளை ஒரு சுய விமர்சனமாக பார்க்கினேன். சுய விமர்சனம் நமக்குள்ளே நம்மளை பற்றி இல்லாமல் போகிறப்ப தான் நம்முடைய தோள்கள் தடித்து போகுது. என்ன நடந்தாலும் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ உங்களுக்கு வரும்னா, நம்மை குறித்த சுய விமர்சனம் நமக்கு இல்லாத போது தான். ஒரு ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சின்றது சுய விமர்சனத்திலிருந்து தான் தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான முயற்சிகள், இந்த பாடல் ஒரு சுய விமர்சனம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த காலத்தில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற கேள்விக்கு எனக்கு இந்த பாட்டினுடைய இறுதியில் இணைக்கப்பட்டிருக்கிற காட்சி சரியான பதிலை, ஏன்னா உங்களுடைய கற்பனைகளை அது வந்து அடித்து நொறுக்கிறது, யதார்த்தம் எவ்வளோ தூரம் இதுவாக இருக்குதுன்னு. குறிப்பாக இந்த பறை குறித்து நம்ம பேசணுன்னா, பறை மட்டுமே பறைங்கிற சொல்லே இங்கே அரசியல் தான். பறை அப்படிங்கிறனாலே தமிழில் வந்து சொல்லுதல் அப்படிங்கிறது தான், அது பறை சாற்று அப்படின்னே சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து உரக்க சொல்லணும்னா வந்து பறை மூலமாக சொல்கிறது அப்படின்னு. இன்றைக்கி பறை குறித்தே நாம் உரக்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா ஒரு தமிழினுடைய ஒரு ஆதி இசை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழினுடைய ஐந்து வகை நிலங்களில் குறிஞ்சி பறை, மருதப்பறை, முல்லைப்பறை, பாலைப்பறை இப்படின்னு ஒவ்வொரு நிலத்துக்குமே தனித்தனி பறை கருவிகள் இருந்திருக்குங்கிறது தான் நமக்கு வரலாற்று ஆய்வு. ஸோ இப்படியான ஒரு பறை ஒரு நூற்றாண்டு காலகட்டத்தில் அது வந்து ஒரு எப்படி மனிதர்களை நாம் தீண்டாமல் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வந்து இசையும் இங்கு தீண்டத்தகாத இசைகள் வந்து இசை வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான குறியீடு வந்து பறை. இந்த படத்தினுடைய படத்துக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் தாண்டி அந்த பேரே வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேர் வந்து ஜெய்பிபிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸோ அவ்வளோ மைனஸும் கூட, அந்த பேர் வந்து எவ்வளோ வரவேற்பு தருதோ ஒரு இன்டெரக்டான எதிர்ப்பையும் அது உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதை எதிர்கொள்வது அப்படின்றது தான் இந்த தலைமுறையினுடைய பொறுப்பு கடமைன்னு நான் நினைக்கிறேன். இங்கே எல்லாமே ரொம்ப ஒரு கலைங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்கானது அப்படிங்கிறது மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது யானையை வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி. யானை ரொம்ப பராக்கிரம சக்தியுடையது, அது ஒரு ஒரு காட்டை வந்து தனதாக்கிக்கிற சக்தி கொண்ட ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு கலைங்கிறது ஒரு பரந்துபட்ட சக்தி படைத்த ஒரு ஆயுதம் அது. அதை வந்து வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் நம்ம வந்து திரை இசை பாடல்களில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது, இவ்வளோ நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து கலைங்கிறது உங்களை என்லைட் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணுறது வேலை இல்லை, அது அதனுடைய ஒரு பகுதி. பொழுதுபோக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, பொழுதுபோக்கு அதனுடைய ஒரு பகுதி, அதுவே 100% அப்படிங்கிறது தான் இந்த தோல் தடித்து போகிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். ஸோ எங்கே எந்த கலை உங்களை சிந்திக்க வைக்குதோ அதுதான் உண்மையான கலைன்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே வந்து கலை கலைக்காகவா கலை மக்களுக்காகவான்னு ஒரு கேள்வி இருக்கும். கலை கலைக்காக அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிவினை நோக்கி நம்மளை நகர்த்தும். கலை மக்களுக்காகன்னு என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்தினுடைய ரொம்ப சிறந்த இலக்கிய அப்படிங்கிறது தான் சங்க இலக்கியம் சொல்லுவாங்க. அது தனிப்பாடல்கள் தான், சிலப்பதிகாரம் மாதிரி அடுத்தடுத்து வந்த காப்பியங்கள்லாம் வந்து ஒரு கதையாக எப்படி மாறுது. எல்லா கம்பராமாயணம்லாம் பல பாடல்களுடைய தொகுப்பாக இருக்குது, தனிப்பாடல் வராது. ஆனால் சங்க இலக்கியங்கள் முழுக்க தமிழனுடைய ஆகச்சிறந்த பாடல்கள், யாது முறை யாவரும் யாவரும் கேளீர் அப்படின்ற அந்த ஒரு பொது உடைமை சிந்தனையை விதைக்கிற தனிப்பாடல்கள் தான் வந்து சுதந்திரத்தோடு இங்கே இயங்கியிருக்கு. எப்போ வந்து ஒரு காப்பியம்னு உள்ளே வந்துடுதோ ஒரு திரைப்படம் வந்தால் நிறைய கட்டுப்பாடுகள் வந்துடுது இல்லை, ஆனால் தனி இசை பாடல்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. இப்போ தான் தமிழில் தனி இசை பாடல்கள் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பும் சூழலும் உருவாக்கியிருக்கு. அதுவும் பொழுதுபோக்கு தளத்துக்குள்ளேயே இயங்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. தனி இசை பாடல்களும் சினிமாவினுடைய இன்னொரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தனியாக இயங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. அது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய வணிகம் இருக்குது, ஒரு பெரிய அந்த பொருளாதாரத்தினுடைய வலுவை சேர்த்து சுமக்க வேண்டிய கட்டாக இருக்குது. ஆனால் தனி இசை பாடல்களுக்கு அப்படியான அவசியம் இல்லை, அது அது வந்து இன்னும் சுதந்திரமாக இயங்க முடியும். அந்த சுதந்திரமாக இயங்கிறதுக்கான வாய்ப்பையோ சூழலையோ தராமல் திரும்பவும் நம்ம பொழுதுபோக்குக்குள்ளேயே தனி இசை பாடல்களில் வச்சுருக்கிறோமோ அந்த பாடல் தான் ட்ரெண்ட் ஆகுது, அந்த பாடல் தான் வந்து வைரல் ஆகுது அப்படின்னு. உண்மையாக சொல்லப்போனால் எது வைரல் ஆகணும்னா, இந்த பாலத்திலிருந்து ஒரு பிணத்தை கீழே அந்த 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 வழியில் அனுப்ப மாட்டேன்னு இறக்குற இந்த நிகழ்வு தானே வைரல் ஆகணும், இதுதானே ட்ரெண்டிங்கில் இருக்கணும். ஆனால் இப்போ இந்த பாடல் ட்ரெண்ட் ஆகுமா, இந்த பாடல் வைரல் ஆகுமா,
எனக்கு தெரியல, மேபி சண்டை, அது சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இது மேபி வைரல் ஆகலாம். ஆனால் ஒரு தன்னெழுச்சியாக இந்த மாதிரி என் சமூகத்தில் நான் இருக்கிற இந்த இடத்துல இப்படி நடக்கக்கூடாதுங்கிற ஒரு தார்மீக ஒரு உணர்வோடு இது வந்து வைரல் ஆகிறதோ ட்ரெண்டிங் ஆகிறதோ என்றைக்கு நகர்றதோ அப்போ தான் சமூகம் அடுத்த இடத்துக்கு நகர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்பேத்கருடைய இதை பார்க்குறப்ப எனக்கு அம்பேத்கருடைய அந்த புகழ்பெற்ற வரிகள் தான் ஞாபகம் வந்தது. அவருக்கும் காந்திக்குமான ஒரு உரையாடல் டைமில் அவர் வந்து அம்பேத்கர் கேட்ட கேள்விகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடைக்காத ஒரு இடத்துல தான் இருக்குது. அவர் சொன்னார், நீங்கள் இங்கே இருக்கிற கோயில்களுக்கு விடுதலை வேணும்னு கேட்குறீங்க, சுதந்திர போராட்ட டைமில் அந்த இந்த கோயில்களில் எங்கள் மக்கள் நுழைய கூட முடியாது, நீங்கள் இங்கே இருக்கும் குளங்களுக்கு விடுதலை வேணும்னு கேட்குறீங்க, இந்த குளங்களில் எங்கள் மக்கள் தண்ணி கூட அருந்த முடியாது, நீங்கள் இங்கே இருக்கும் சாலைகளுக்கு விடுதலை கேட்கிறீர்கள், இந்த சாலையில் எங்கள் மக்கள் நடந்து கூட போக முடியாது, நீங்கள் இங்கே இருக்கிற சுடுகாட்டிற்கு விடுதலை வேண்டும் கேட்கிறீர்கள், அந்த சுடுகாட்டில் எங்கள் மக்களின் பிணத்தை கூட புதைக்க முடியாது, நாங்கள் இதற்காக விடுதலைக்காக போராட வேண்டும்ன்ற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சார் அப்படின்னு வந்து இருக்கு. இது இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னால் கேட்ட கேள்வி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாம் இன்னும் சுதந்திரத்துக்கு போராடிட்டு தான் இருக்கோம். இந்த 1947 August 15 இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்து அரசியல் சாசன அடிப்படையில் அது சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் இன்னும் நம்ம வந்து பண்பாட்டு ரீதியாக அடிமைப்பட்டு தான் இருக்கோம். நம்ம இன்னும் என்ன உடை உடுத்துறோங்கிறது இங்கே சுதந்திரம் கிடையாது. இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடணுன்ற சுதந்திரம் இங்கே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யூடியூப்பில் எவ்வளோ உணவுகள் பற்றின இது இருக்குது. யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குக்கிங் சேனல்ஸ், அந்த சமைச்சு கொடுக்குறதுக்குன்றது அவ்வளோ வியூவர்ஷிப் இருக்குது. ஆனால் அதில் ஒரு மாட்டுக்கறி மாதிரியான ஒரு உணவை குறித்த ஒரு ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது ஒரு உணவு தானே இல்லையா, அதை சாப்பிடாதவங்க கிடையாது இல்லையா, அங்கே இருக்காங்க தானே. ஆனால் ஏன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன் வந்து அந்த உணவு குறித்து ஒரு வீடியோவை இங்கே ஏன் போட மாட்டுறாங்க? இங்கே வந்து சிக்கன் போடுறோம், மட்டன் போடுறோம்னு ஒரு உணவு குறித்த ஒரு அப்போ ஒரு உணவில் ஒரு தீண்டாமையை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் பறை அப்படிங்கிறது ஒரு தீண்டாமைக்குரிய ஒரு கருவி. மக்கள் மட்டும் இங்கே தீண்டாமைக்குள்ளே இல்லை, இங்கே வந்து உணவு, உடை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாவற்றிலும் ஒரு தீண்டாமையை நம்மளே அறியாமல் நம்ம பயன்படுத்துகிறோம். இது யாரோ செய்யலை, நான் அதை தான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். என் வீட்டில் இருக்கிறவர்கள் அந்த பிணம் அந்த ஊரில் அது என்னோடய மாவட்டம், முன்னால் இப்போ வாணியம்பாடி தனி மாவட்டம், நான் வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவன். என்னுடைய மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக தான் அதை நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தின் வழியில் நின்றுட்டுருந்தவங்க இல்லை யாரோ ஒருத்தவங்க என்னுடைய உறவினராக இருக்கலாம். அந்த பிணம் அந்த வழியாக போகக்கூடாதுன்றதுக்கு அதை மௌனமாக கடந்து போகிற நானும் கூட அதுக்கு ஒரு வகையில் பொறுப்பு தான். நான் எனக்கு அது தார்மீக பொறுப்பு இருக்குது. இந்த பால அரசாங்க செலவில் போட்ட இந்த பாலத்தில் ஏண்டா அந்த பணம் போகக்கூடாது அப்படின்னு கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. அதை இந்த பாடல் கேட்கிறது. இந்த பாடலின் வழியாக திங் மியூசிக்கு நான் இந்த இடத்துல என்னென்னா, இந்த இடம்தான் வந்து ஒரு 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 கலையை அடுத்த இடத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுல உண்மையாகவே கலைக்காக வேலை செய்யக்கூடிய, கலை மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள் செய்யக்கூடிய வேலை ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நினைக்கிறேன். ஸோ திங் மியூசிக் வந்து இந்த விஷயத்தை வந்து இயக்குநரோட கைகோர்த்து இதை வந்து வெளியில் இவ்வளோ தூரம் பெரிய நிகழ்வாக மாற்றி கொண்டாரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க கையில் எடுக்கிறதுன்றது தனிசை பாடல்களை அதனுடைய முழு சுதந்திரத்தோடு இயங்குறதுக்கான ஒரு புதிய பாதையை வகுக்கிறதுக்கான ஒரு முன்னோடி விஷயமா திங் மியூசிக் அமையும் அப்படின்னு அது இந்த பாடல் மூலமாக அது தொடங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க இதுவரைக்கும் எத்தனையோ பாடல் பண்ணியிருக்கலாம், இந்த பாடல் ரொம்ப தனித்துவம் மிக்க ஒரு பாடல். அதற்காகவும் நான் திங் மியூசிக் நன்றி சொல்லிக்கிறேன். ஷான் பற்றி சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஷான் வந்து ஸ்ரீனிவாஸ் சார் சொன்ன மாதிரி வந்து நானும் கவி யுகபாரதியும் பார்க்குறப்போ சொல்லுவோம் ஞானஸ்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஷானை. ஷானோட இசை அறிவுங்கிறது ரொம்ப இந்த மண்ணுக்கான இசை அது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இசைக்கலைஞன், அதுதான் ஷான் மேலே. வெறும் இசைக்கலைஞன்றதை தாண்டி ஒரு சமூக பொறுப்பு மிக்க ஒரு இசைக்கலைஞன்றது தான் ஷான் மீது எனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும். ஸோ இந்த மாதிரியான ஒரு முயற்சியெலாம் வர்றப்போ ஷானை ஈஸியாக உள்ள எடுத்துக்க முடியும். நானும் ஷானுமே நிறைய இந்த மாதிரியான தனிப்பாடல்கள் பண்ணணும்னு பேசியிருக்கோம். அதில் கான்செப்ட்லேயே இருக்குது. நாங்களும் கூட இந்த மாதிரியான முயற்சியை நோக்கி நகரத்துக்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த விஷயங்களை நாம் இன்னும் சுய விமர்சனத்தோடு அணுகுவதற்கு அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த இயக்குனர் உள்ளிட்ட எல்லா அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும்.